சென்னை அயனாவரத்தை சேர்ந்த பழைய இரும்பு வியாபாரி பிரேம்குமார் செவ்வாய்க்கிழமை இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது நியூ ஆவடி சாலையில் கார் மோதி பலியானார். போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விபத்து வழக்கு பதிவு செய்து கார் உரிமையாளரை தேடி வந்தனர். விபத்தை நேரில் பார்த்தவர்கள் விபத்தை ஏற்படுத்திய காருக்குள் இருந்து இறங்கிய மர்ம நபர் விபத்தில் சிக்கியவர் அருகில் வந்து பார்த்துவிட்டு உதவி செய்யாமல் அவருக்காக காத்திருந்த இருசக்கர வாகனத்தில் ஏறி தப்பிச் சென்றதாக தெரிவித்தனர். விபத்தை ஏற்படுத்திய கார் குறித்து விசாரித்ததில் அயனாவரம் பகுதியைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் என்பவர் சமீபத்தில் OLX மூலம் 60,000 ரூபாய்க்கு இந்த காரை வேறு ஒருவரிடமிருந்து வாங்கியுள்ளது தெரிய வந்துள்ளது. ஹரிகிருஷ்ணனை தேடிய நிலையில் உயிரிழந்த பிரேம்குமாரின் சகோதரி தனது சகோதரர் சாவு விபத்தாக இருக்க வாய்ப்பில்லை என்று புகார் தெரிவித்தார். இதன் தொடர்ச்சியாக அவரது மனைவி ஷன்பிரியாவும் தனது கணவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று கூறி காவல் நிலையத்தில் கண்ணீர் வடித்தார். ஹரிகிருஷ்ணனை மடக்கிய போலீசார் அவர் செல்போன் மூலம் யார் யாருடன் பேசியுள்ளார் என்ற தகவலை சேகரித்த போது அவர் கார் விபத்தில் பலியான பிரேம்குமார் மனைவி ஷன்பிரியா என்பவருடன் 30-க்கும் மேற்பட்ட தடவை செல்போனில் பேசியது கண்டுபிடிக்கப்பட்டது. பிரேம்குமார் உறவினர்களும் அவரது மனைவி ஷன்பிரியாவின் நடவடிக்கை குறித்து சந்தேகம் எழுப்பியதால் ஹரிகிருஷ்ணனை பிடித்து விசாரித்த போது காதல் கண்ணை மறைத்ததால் கணவனை தீர்த்து கட்டிய மனைவியின் விபரீத விபத்து நாடகம் வெளிச்சத்திற்கு வந்தது. இதையடுத்து விபத்து வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டு சட்டம் ஒழுங்கு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஹரிகிருஷ்ணனுக்கும் பிரேம்குமார் மனைவி ஷன்பிரியாவுக்கும் திருமணம் கடந்த உறவு இருந்து வந்த நிலையில் இவர்களின் வில்லங்க காதல் விவகாரம் தெரிந்து ஷன்பிரியாவை சரமாரியாக தாக்கி வந்ததால் கணவன் பிரேம்குமாரை கொலை செய்ய காதலனுடன் சேர்ந்து அவர் திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. அதன்படி பிரேம்குமார் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது காரால் மோதி கொலை செய்யலாம் என்று முடிவு செய்துள்ளனர். விபத்தை யார் ஏற்படுத்தினார் என்று அடையாளம் தெரியக்கூடாது என்பதற்காக 60,000 ரூபாய்க்கு பழைய கார் ஒன்றை OLX மூலம் விலைக்கு வாங்கிய ஹரிகிருஷ்ணன் தனது பள்ளிக்கூட நண்பர் சரத்குமார் என்பவனை ஏவி காரால் மோதி கொலை செய்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் நடந்த இடத்தில் கிடைத்த 2 செல்போன் சிக்னல்களின் அடிப்படையில் ஹரிகிருஷ்ணனின் செல்போன் நம்பரை போலீசார் கண்டறிந்து அவனுடன் பேசியவர்களை வைத்து இந்த கொலை சம்பவத்தை துப்பு துளக்கியுள்ளனர். என்னுடைய கணவருடைய மரணத்தில் வந்து சஸ்பெக்ட் இருக்குது, மர்மம் இருக்குது, எனக்கு அதை கொஞ்சம் விசாரிங்க, எஃப்ஐஆர் போடுங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அதிகமாக வந்து தீவிரமாக இதில் வந்து அவங்க தான் அதிகமான ஒரு இதுவாக பார்த்தாங்க. பட்டு நாங்கள் வந்து சரியா என்னென்னா வாட் எவர் இட் இஸ் டிசிஸ்டின்னு பார்த்தாக்கா அவங்களுடைய ஒய்ஃப் தான் பாதிக்கப்பட்டவங்க, அவங்க ஒய்ஃப் தான் சார். அவங்க ஒய்ஃபை இந்த அளவுக்கு டீப்பாக இறங்கி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு அவங்கள நாங்கள் கூட நின்று பார்த்தோம். பட் ஆனால் போலீஸோட விசாரணையில் வந்து ஒய்ஃப் தான் வந்து சீஸ் டு பி பிளான்டு, அவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து இப்போ போலீஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கணவரை கார் ஏற்றிக்கொண்ட வழக்கில் மனைவி ஷன்பிரியாவையும் காதலன் ஹரிகிருஷ்ணனையும் கைது செய்த போலீசார் காரை ஓட்டி வந்த சரத்குமார் என்பவரை தேடி வருகின்றனர். இந்த சம்பவத்தில் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவல் ஆய்வாளர் சிவக்குமார் திறமையாக துப்பு துளக்கியதால் கொலை சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தது. பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் சரவணகுமார்.